வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரன்ஸ். நாம இன்னைக்கு 13 மற்றும் 14 அக்டோபர் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே க்வெஸ்சன் பார்த்துடலாம். கிரிட மற்றும் சர்குலா எந்த மாநிலத்தின் நடனம்? மத்திய பிரதேசம். கோலி மற்றும் கௌரிச்சா எந்த மாநிலத்தின் நடனம்? மகாராஷ்டிரா. நாட்ராஷ் மற்றும் தோல்சோளம் எந்த மாநிலத்தின் நடனம்? மணிப்பூர். பாலா மற்றும் லாகூ எந்த மாநிலத்தின் நடனம்? மேகாலயா. குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் பர்தா, வம்சா, சரண், தோடியா, கம்தா, பராதி, தங்கா, தூப்லா, ஹல்பதி, கோக்னா, நெக்டா மற்றும் ரதாவா. விவி கிரி 1975 ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சைத்தன்யா மகாபிரபுவை கௌரங்கா மற்றும் விஸ்வம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. பக்தி இயக்கத்தில் முதல் முறையாக கீர்த்தனை அறிமுகப்படுத்தினது சைத்தன்யா மகாபிரபு. நீதித்துறை மறு ஆய்வு, துணை ஜனாதிபதி பதவி அப்படிங்கிற விஷயத்த அமெரிக்க நாட்டிலும் நாம் எடுத்துக்கிட்டோம். 15வது ஐந்தாண்டு திட்டம் 2002 2007 வரைக்கும் அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையில் நடந்துச்சு. ஸோ இந்த 5ஆண்டு திட்டத்தில் நாம 2012-12 முன்னாடி வறுமை விகிதத்தை குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டால் 15%. பாராளுமன்றத்தில் அவசர சட்டங்களை வெளியிட ஜனாதிபதியின் அதிகாரத்தை சரத்து 123 சொல்லியிருக்காங்க. ஆசிய விளையாட்டு போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண் கமலதீப் சந்து. தாமர் கிளர்ச்சி 1789 1832 வரைக்கும் போலாநாத் சகே தலைமையில் நடந்துச்சு. ஜார்க்கண்ட்ல கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை ஹல்பூனியா, ரோகின் மற்றும் பந்தனா. இன்னைக்கான திட்டம் ஜிஆர்எஸ்சி திட்டம். இந்த திட்டம் 2024 பாதுகாப்பு அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பத யோஜனா திட்டம் 2020 மீன்பிடி கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. ஆயுதப்படை மருத்துவ சேவைகளின் முதல் பெண் இயக்குனர் ஜெனரல் யார்? ஆர்த்தி ஜரீன். 2024 இலக்கியத்திற்கான நோபல் பரிசை வென்றவர் யார்? ஹான்காங். ஆசியாவின் மிகப்பெரிய செரன்கோ தொலைநோக்கியான மெய்சை இந்தியா எங்கு திறந்து வைக்கிறது? ஹன்லே லடாக்ல. சுற்றுலா மேம்பாட்டிற்காக இமாச்சல பிரதேசத்திற்கு ஆசிய வளர்ச்சி வங்கி ஒப்புதல் அளித்த கடனின் அவ்வளவு எவ்வளவு? $162 மில்லியன். எந்த நாள் உலக ஆசிரியர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது? அக்டோபர் 5. சர்தார் வல்லபாய் பட்டேல் தேசிய போலீஸ் அகாடமியின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? அமித் கர்க். சதானந்த் வசந்த் என்ஐஏ உடைய டைரக்டர் ஜெனரல். விகாஸ் லக்கேரா அசாம் ரைபிள்ஸ் உடைய தலைவர். தல்ஜி சிங் சௌத்ரி பிஎஸ்எஃப் உடைய தலைவர். பி சீனிவாசன் என்எஸ்ஜி உடைய தலைவர். ராஜேந்திர சிங் பாட்டி சிஐஎஸ்எஃப் உடைய தலைவர். ராஜேஷ் தன்கர் சிபட் திட்டத்துடைய தலைவர். அமரித் மோகன் எஸ்பிபி உடைய தலைவர். அமர்பிரீத் சிங் இந்திய விமானப்படை தலைவர். எந்த அமைப்பு 2024 அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றுள்ளது? ஜப்பான் நாட்டை சேர்ந்த நிகோன் ஹிடான்கியோ அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு இந்த நோபல் பரிசு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அமைப்பு வந்துட்டு ஹிரோஷிமா நாகசாக்கி இந்த ரெண்டு இடத்துக்கு மேலேயும் அமெரிக்கா வந்து அணுகுண்டு சோதனை பண்ணியிருந்தாங்க. அணுகுண்டு வந்துட்டு வீசினாங்க. எப்போ? 2nd World War, 2nd உலக போர் அந்த டைம்ல. ஸோ அப்ப அதுல இருந்து உயிர் பிழைச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களோட பொதுவான பெயர் வந்துட்டு ஹிபா கியூஷா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிபா கியூஷா. ஸோ ஹிபா கியூஷா யாருன்னு கேட்டா, இந்த 2nd உலக போர்ல நாகசாக்கி ஹிரோஷிமா நகரத்துல அணுகுண்டு வீசினாங்க அமெரிக்கா. அதுல இருந்து உயிர் பிழைச்சவங்கள ஹிபா கௌஷோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களுடைய வாழ்வாதாரத்தை டெவலப் பண்ணணும், மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிதான் நிகோன் கிடான்கோ அப்படிங்கிற ஒரு அமைப்பு 1956 உருவாச்சு. ஸோ இந்த அமைப்புக்கு தான் அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கப்பட்டிருக்கு. விக்டர் ஆம்ப்ரோஸ் மற்றும் கேரி ருக்வன் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. ஜான் ஜே ஹிஃபீல்டு மற்றும் ஜெஃப்ரி ஹிண்டனுக்கு இயற்பியலுக்கான நோபல் பரிசு கொடுக்கப்பட்டிருக்கு. இலக்கியத்திற்கான நோபல் பரிசு ஹான்காங் வாங்கியிருக்காங்க. உலகின் 8000 மீட்டர் சிகரங்களில் மிக உயர்ந்த 14 சிகரங்களை ஏறிய இளைய நபர் யார்? அல்லது இளம் வயது நபர் நீமா ரஞ்சி. அருணிமா சுன்கா அண்டார்டிகாவோட மிக உயரமான வின்சர் சிகரத்தை ஏறிய உலகின் முதல் பெண்.
விழுவே மலையில் எரிய முதல் இந்தியர் சத்ருப் சித்தாந்தம். செயற்கை கால்களுடன் எவரெஸ்ட் சிகரத்தை அடைஞ்சிருக்காங்க ஹரிபூத மகர். எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய முதல் தமிழ் பெண்மணி முத்தமிழ் செல்வி. எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய இந்தியாவின் மிக வயதான பெண்மணி ஜோதி ராத்திரி. கினபாலு மலையை 19 மணி நேரத்தில் அதிவேகமாக ஏறிய முதல் இந்தியர் நிதிஷ் சிங். இந்த நாள் தேசிய அஞ்சல் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அக்டோபர் மாதம் 10 தேதி நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம். உலக அஞ்சல் தினம் வந்துட்டு நம்ம அக்டோபர் மாதம் 9 தேதி அனுசரிக்கிறோம். ஆகஸ்ட் 9 உலக பழங்குடியினரின் சர்வதேச தினம். ஆகஸ்ட் 20 சத்பவனா திவாஸ். ஆகஸ்ட் 23 தேசிய விண்வெளி தினம். செப்டம்பர் 9 சர்வதேச எழுத்தறிவு தினம். செப்டம்பர் 10 உலக தற்கொலை தினம். செப்டம்பர் 14 இந்தி திவாஸ். செப்டம்பர் 16 உலக ஓசோன் தினம். ஃபட்டா 2 என்ற ஹைப்பர்சோனிக் பலாஸ்டிக் ஏவுகணையை உருவாக்கிய நாடு எது? ஈரான் நாடு. அது மட்டும் இல்லாம ஈரான் நாடு ஷாகித் 136 பீன்னு சொல்லக்கூடிய ட்ரோனை உருவாக்கியிருக்காங்க. ரஷ்ய நாடு வந்துட்டு சிர்கான் ஏவுகணை அங்கர எஃப்ஐ விண்வெளி ராக்கெட். பாகிஸ்தான் நாடு ஷாகிந்திரி ஏவுகணை அபாபில் ஆயுத அமைப்பு ஃபட்டாத்து. ஈரான் நாடு கைபார் ஏவுகணை சோதனை பண்ணியிருக்காங்க. பிரான்ஸ் நாடு M51.3 ஏவுகணை. இந்திய விமானப்படை சமர் ஏவுகணை. துருக்கி நாடு கான் விமானத்தை சோதனை பண்ணியிருக்காங்க. டிஆர்டிஓன்னு சொல்லக்கூடிய அமைப்பு ருத்ரம் 2 ஏவுகணையை சோதனை பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ரஸ் இனியஸ்டா தனது ஓய்வை அறிவித்தார். அவர் எந்த துறையை சேர்ந்தவர்? ஃபுட்பால். ரீசெண்டா அவரோட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கார். செய்த மாதிரி கிரிக்கெட் பிளேயர் குர்கிரித் சிங்மான், ஷேன் டவரிஷ், டீன் எல்கர், நீல் வாக்னர், கலின் முன்று, கேதர் ஜாதவ், டேவிட் வார்னர், ஷிகார் தவான், டேவிட் மலான், மொயின் அலி. கால்பந்து வீரர் கரேத் பேல், ஹியூகோ லோரிஸ், ரஃபேல் வரேன், செர்ஜு ராமோஸ், ஸ்லாட்டன் இப்ராஹிமோவ், டியாகோ காடின், தாமஸ் முல்லர், இல்கே குண்டோன். பேட்மிண்டன் வீராங்கனை அஸ்வினி பொன்னப்பா. நெலாங் பள்ளத்தாக்கு எங்கே அமைந்துள்ளது? உத்தரகாண்ட் மாநிலத்துல அமைஞ்சிருக்கு.